நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த இரண்டு நாட்களாக தண்ணீரை தொட்டு மழையை தொட்டு நல்ல மழை பொழிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆன்மீக நோக்கிலே நாம் எந்த அளவிற்கு பக்தி சிரத்தையோடு செயல்பட்டால் மழை பொழியும் என்பதை எல்லாம் பெரியவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களிலிருந்து தெரிந்து கொண்டோம். இன்றைக்கும் தண்ணீரை தொட்டுத்தான். பொதுவாக நம்முடைய மதத்தில், ஹிந்து மதத்தில், தண்ணீருக்கு ஒரு பிரதான இடம் உண்டு. உலகத்தில் ஆன்மீக வழியில் எத்தனையோ மதங்கள் எல்லோரும் நடக்கிறார்கள். ஆனால் எந்த மதத்திலும் இல்லாத ஒரு தனித்தன்மை, தண்ணீரை பிரதானப்படுத்தி நம்முடைய மதத்திலே வந்து நிறைய செயல்பாடுகள் உண்டு. கோவிலுக்கு போனால் பிரசாதமாக தீர்த்தம் தருவது என்பதிலே தொடங்கி குருநாதர்களை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் பிரசாதமாக தீர்த்தத்தை தான் தருவார்கள், ஒரு துளி தீர்த்தம். ஆனால் அந்த தீர்த்தத்துக்கு பின்னே பல நாம் தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் பல அற்புதமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. பல மகத்தான சக்தி அந்த தீர்த்தத்துக்குள்ளே இருக்கிறது. அங்கே மட்டும் அல்ல, பொதுவாக நம்முடைய மதத்திலே ஆறுகளிலே குளிப்பது, ஆறுகளிலே குதிப்பது, குளங்களிலே குளிப்பது, அருவிகளிலே குளிப்பது, இவைகளெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள். ஆடி அமாவாசையில் கடலிலே குளிப்பது என்பது நம் வரையிலே ரொம்ப விசேஷம். அதே போல் கங்கையிலே நீராடினால் பாவம் போகும் என்பது நம்முடைய நம்பிக்கை. புண்ணிய நதிகளான காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, தாமிரபரணி போன்ற நதிகளிலே புஷ்கரம் என்று ஒரு நிகழ்வு நடைபெறும். குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்பொழுது அந்த ஆறுகளுக்குள்ளே இந்த உலகத்தில் ஓடுகின்ற அத்தனை நதிகளும் சங்கமமாவதாக ஐதீகம். அவ்வேளையிலே நாம் குளிக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளிலும் குளித்த ஒரு புண்ணியமும் அதற்கேற்ப பயன்களும் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல வாழுகின்ற நாளில் இறப்பின் போது கூட சிதையை சுற்றி வந்து குடமுடைப்பது என்று ஒரு சடங்கு இருக்கிறது. அதிலும் மண்பானையிலே தண்ணீரை சுமந்து கொண்டு தான் சிதையை சுற்றி வருவார்கள், அதை உடைப்பார்கள், அந்த நீர் சிந்தும். அதே போல குழந்தை பிறந்துவிட்ட நிலையில் 10ஆம் நாள் தண்ணீர் விடுவது என்று இருக்கிறது. ஒரு பெண் வயதுக்கு வந்துவிட்ட நிலையிலேயும் தலைக்கு தண்ணீர் விடுவது என்று ஒரு சடங்கு இருக்கிறது. இப்படி வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், மதச் சடங்குகளில் தண்ணீர் ஒரு மிகப்பெரிய பிரதான இடத்தையும், அதற்கு பிறகு வேள்வி வடிவில் நெருப்பு ஒரு பிரதான இடத்தையும் பெற்றிருப்பதை நாம் காணலாம். இந்த தண்ணீர், ஏன் தண்ணீருக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? இயற்கை தருகின்ற இந்த தண்ணீரை பற்றி விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதனுடைய கூட்டு, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கிறது என்று அதை வந்து பாகுபடுத்தி இதெல்லாம் கலந்தால் தண்ணீர் கிடைக்கும் என்று அதோடு அது நிறுத்தி கொண்டு விடுகிறது. ஆனால் தண்ணீரை வைத்து கொண்டு ஒரு அறிஞர், ஏன்னா இந்துக்கள் இந்த அளவிற்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தண்ணீரை முக்கியத்துவம் கொடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த தண்ணீருக்கு பின்னே ஏதோ இருக்கிறது என்று கருதி, கொமோட்டோ என்று ஒரு விஞ்ஞானி, ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர், இவர் ஒரு நெடிய ஆராய்ச்சியிலே இறங்குகிறார். அந்த ஆராய்ச்சியின்படி அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அந்த பாத்திரத்தை சுற்றி எல்லோரும் அமர்ந்து கொண்டு ஓம் என்கின்ற ஒரு மந்திரத்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயபக்தியோடு உச்சரிக்கிறார்கள். அந்த தண்ணீரை எடுத்து குளிர்பெட்டிக்குள்ளே 25 டிகிரிக்கு சீதோஷ்ண நிலையில், செல்சியஸ் சீதோஷ்ண நிலையில், அதாவது -25 டிகிரி கண்டிஷனில் அந்த தண்ணீரை கொண்டு போய் உறையச் செய்கிறார். அதே போல விஷ்ணு சகஸ்ரநாம மந்திரம் சொல்ல சொல்லி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணீரையும் எடுத்து கொண்டு போய் அவர் வந்து ஃப்ரிட்ஜிலே உள்ளே வைக்கிறார். அடுத்தது 2 பேர் சண்டை போட்டுக் கொள்ளுகின்ற இடத்துல ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை வைத்திருக்கிறார், அந்த தண்ணீரையும் எடுத்து கொண்டு போய் இதே போல உறைநிலையிலே வைக்கிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே இருந்து தண்ணீரை சேகரித்து அந்த தண்ணீரை ஒன்றே போல பாத்திரங்களில் விட்டு வரிசையாக ஒரே நிலையில் உறையச் செய்கிறார். 48 மணி நேரத்திற்கு பிறகு அந்த உறைந்து போன தண்ணீரை, பனிக்கட்டிகளை வெளியே எடுக்கிறார். அந்த பனிக்கட்டிகளை ஆய்வு செய்த பொழுது ஓம் என்கின்ற மந்திர உச்சாரணம் செய்யப்பட்ட இடத்திலே இருந்த தண்ணீர் உறைந்து போய் அதற்குள்ளே எந்திரம், ஸ்ரீ எந்திரம் இருக்கிறதே,
அந்த இயந்திரத்தினுடைய வரைபடம் உள்ளுக்குள்ளே, அதாவது வரைந்தது போல் காட்சி தருகிறது. அந்த அளவிற்கு அந்த அதிர்விலே அந்த நீரானது ஓம் என்ற மந்திரத்தினுடைய அதிர்வை உள்வாங்கி கொண்டு அப்படியே இருந்திருக்கிறது. அந்த அதிர்வு அப்படியே படிமமாகி காட்சி தருகிறது. அதே போல் ஒவ்வொரு நல்ல சூழ்நிலையிலே எடுக்கப்பட்ட நீரும் உறைந்த நிலையிலே அவைகளுக்குள்ளே எந்திரத்தன்மை காணப்படுகிறது, உறைந்த தன்மையும் இருக்கிறது. இந்த இரண்டு பேர் சண்டை போட்டு கொண்ட இடத்துல எடுக்கப்பட்ட ஜலம் இருக்கிறதே, அந்த பனி கட்டி இருக்கிறதே, வெளியிலே வைத்த மாத்திரத்தில் மற்ற கட்டிகளெல்லாம் நொறுங்காமல் அப்படியே இருக்க அந்த பனிக்கட்டி மாத்திரம் புலபுலவென்று உடைந்து போகிறது, நொறுங்கி போகிறது. இதிலிருந்து ஒமட்டோ பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நேர்மறை சக்தியை நீர் உறிஞ்சுகிறது. அது தன்வயப்படுத்தி அந்த சக்தியை பெறுவதற்காகத்தான் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தண்ணீரை பெரிய அளவிலே தங்களுடைய வாழ்க்கையில் பல இடங்களிலும் பயன்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தண்ணீர் சுத்தமாக இருப்பது என்பதும், தண்ணீரை சுத்தமாக கையாளுவது என்பதும், தண்ணீருக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதை வந்து கால் கழுவுவதற்கோ அல்லது குளிப்பதற்கோ பயன்படுத்தும் பொழுது கூட அதை பயன்படுத்துகின்ற ஒரு மரியாதைக்குரிய முறைகள் இருக்கிறது. அதனாலே தண்ணீரை மிக அலட்சியமாக அது அசுத்தப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்று நினைத்து அதை அணுகாமல் அதனுடைய தெய்வீகத்தன்மை, தண்ணீர் என்பது நம் கண்களுக்கு எதிரே புலனாகின்ற ஒரு கடவுள்தன்மை கொண்ட ஒன்று என்று மிக மதிப்பாக கருதி அந்த தண்ணீரை மிகச் சரியாக பயன்படுத்தும் பொழுது பேராற்றல் ஏற்படுகிறது என்று அந்த விஞ்ஞானி விஞ்ஞானபூர்வமாக பலரை வைத்து கொண்டு நிரூபணம் செய்திருக்கிறார். கொமட்டோ அந்த விஞ்ஞானியினுடைய பெயர். மேற்கு வங்காளத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சியை தொட்டு அங்கே தான் இதற்கான கேள்விகள் எழுப்பப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆய்வு நடந்தது. கொமட்டோ அந்த விஞ்ஞானி காயத்ரி மந்திரத்தினுடைய சக்தியையும் வரையறை செய்திருக்கிறார். அது எந்த அளவிற்கு அந்த மந்திரம் சொல்லப்படும் பொழுது சூழலிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதையும் அவர் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பெரியவர் தன்னை நாடி வருகின்ற அவ்வளவு பேருக்கும் தீர்த்த பிரசாதம் என்று ஒன்று தருவார். அதே போல் ஒரு வீட்டிற்கு நாம் போனால் முதல்ல குடிப்பதற்கு நமக்கு தண்ணீர் தான் கொடுப்பார்கள். அதில் அவர்கள் நல்ல எண்ண நிறைந்த எண்ணங்களை நமக்குள்ளே கடத்தி விடுகிறார்கள். அந்த இடத்துல நமக்கு எல்லாமே சுமூகமாக ஆகிறது. தண்ணீரை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய இதை போன்ற விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. இந்த தண்ணீருடைய பின்புலத்தை தொட்டு பெரியவர் அவர்கள் நிறைய அதிசயங்களும் நிகழ்த்தியிருக்கிறார். அதிலே ஒரு அதிசயத்தை நாம் நாளைக்கு சிந்திப்போம். குருவே காம கோட்டி குருவே.